ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா. அந்த ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணது பாத்தீங்களா நம்ம ஊர் மக்கள் கூட. ஸோ அதனாலதான் வந்துட்டு லைக் ரொம்ப ஹாப்பி. இந்த பேர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, நம்ம ஊர்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து கலக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஓகே, கலக்குறான் ஜெயிக்கிறான். சூப்பர் சூப்பர். உங்களை ஆண்டர்பிரினர் ஆக விடாம ஏதாவது விஷயம் தடுத்து நிறுத்திருக்கா? இல்ல, ஏன்னா அப்படி ஏதாவது தடுத்தா நானதான் இருப்பேன் சார், உண்மையை சொல்லணும். ஸோ உண்மையிலேயே வந்து அன்னைக்கு அவங்க டீஸ் பண்ணது, ஓகே இன்னைக்கு வந்து பாருங்க, இன்னும் ஒரு 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 அஞ்சு வருஷத்துக்குள்ள டெஃபினட்டா வந்து இந்தியாவில் அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு பில் கேட்ஸ் ஆகும். ஓகே, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன நம்புறேன்னா, ஹி சோல்டு ஹிஸ் கம்பெனி அரௌண்ட் $160 million நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் என்டர்பிரினர், ஒரு மென்டார் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்கன்னா நம்ம சீரியஸாக இருக்கணும். ஓகே, ஸோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், ஓகே இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஊர்ல வந்து ஒன்று பண்ணணும். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு தமிழ் பிரனவர். கூகுள் பே, பாரத் பே, ஃபோன் பே, ரேசர் பே அப்படின்னு பல ஆப்ஸ், என்னதான் ஃபின்டெக் ரிலேட்டட் ஆப்ஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆப் இப்போ பே. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே ஆப் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் யூபிஐ ஆப் அப்படின்னு என்பிசிஐ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1000 crore டிரான்சாக்ஷன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க வெறும் 7 months. இது மட்டும் கிடையாது, டான்சீடோட டாப் 10 ஸ்டார்ட்அப்ஸ் ஃபார் திஸ் இயர். இன்னைக்கு நம்மளோட இருக்கிற கெஸ்ட் மோகன் ஃப்ரம் இப்போ பே. வெல்கம் டு தமிழ் பிரனவர் மோகன். தேங்க்யூ ஷியாம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஃபண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங் இருந்தது, தமிழில் இன்டர்வியூ புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சில இன்டர்வியூஸ்லாம் வாட்ச் பண்ணியிருந்தேன் நீங்கள் யூடியூப்பில், குவஸ்டின்ஸ் அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நோ லைக் சம்மோன் இஸ் டூயிங் இன் அவர் ஓன் ஈகோ சிஸ்டம் போது ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மோகன். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்க. ஓகே, எனக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா லைக் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ ராமேஸ்வரம் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து தாமரைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அங்கே தான் நம்ம பிறந்து வந்தது. ஸ்கூலிங் எல்லாமே அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அதுதான் படித்தேன். ஆக்சுவலாக படித்து முடிச்சுட்டு லைக் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து எங்கள் ஊர்லேயே ஒரு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே மோமோ சதக் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த காலேஜ் தான் வந்து ஐடி கம்ப்ளீட் பண்ணேன் 2006. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த வில்லேஜாக இருந்தாலும் எந்த இடத்துல சென்னை தான் வந்தாலும். ஓகே, ஸோ அதே மாதிரி 2006 வந்து வேலை தேடி சென்னை வந்த ஒரு பையன் தான் ஆக்சுவலாக. ஓகே ஓகே, நைஸ். ஸோ இப்போ பே வந்து நேம் டிஃப்ரெண்டாக இருக்கு, என்ன பேர் காரணம்? ஓகே, ஸோ இப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெய்குமார், ஓகே ஜெயின் தான் கோஃபவுண்டர்ஸ் இந்த கம்பெனி. இப்போ நாங்கள் வந்து லைக் 2019 லாஸ்ட் எனக்கு ஐ திங்க் நவம்பர் டிசம்பர் சேர்த்து சரி இப்போ டிசைட் பண்ணிட்டோம், அந்த மாதிரி வந்து ஒரு பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு மெயின் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிகினிங்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அப்படி அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேமெண்ட் கேட்வே இன்டிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் கிளைண்ட்டுக்கெல்லாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாருங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ரேசர் பே இந்த காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து நார்த் சைடு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஊரில் ஒரு ஒரு கேட்வே இல்லை, ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணும்போது நேம்ல வந்து நான் ரொம்ப கன்சர்னாக இருக்கேன், நல்ல நேம் வைக்கணும், ஒரு கேட்சியாக இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நேம் வைக்கணும் அப்படின்ட்டு நான் தனியாக உட்காந்து சும்மா யோசிச்சுட்டு இருக்கையில பே நவ், இப்போ உடனே பே பண்ணும், இப்போ பே பண்ணும், டக்குன்னு இப்போ அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப கேட்சி ஆயிடுச்சு. ஓகே, நான் ஜெய் கால் பண்ணேன், ஜெய் இந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது, நீ சொல்லுங்க மோகன். இப்போ பேர் அவர் டோட்டலாக ஷாக் ஆகிட்டார் ஆக்சுவலாக. மோன் சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து ஜஸ்ட் கோகர் வித்தாட் அப்படின்ட்டார். ஓகே, அப்புறம் சீரியஸாக ஒன்றும் எடுத்துக்கல, நான் அப்படி விட்டுட்டேன். 2-3 days அப்புறம் அவர் கால் பண்ணிட்டு, மோன் அந்த டொமைன் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். எந்த டொமைன் ஜெய் அப்படின்னு கேட்டேன். இப்போ பே அது ஷுவராக கேட்டேன், இல்லை நான் ரொம்ப ஷுவராக இருக்கேன், நீங்கள் உடனே அது பண்ணி ஜஸ்ட் கோகர் அப்படி தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊரில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஸ்டேட் எடுத்துக்கல, நார்த்தில் அப்புறம் வந்து கேரளா சைடு, கேரளாவும் சேம் மீனிங் தான் இப்போ தான் அங்கே. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் நம்மளை வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. நேம் இஸ் ரியலி குட் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நோட்டு சொல்லிடுறேன். ஒரு இன்வெஸ்டர், ஓகே அவங்க வந்து யூஎஸில் இருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ இந்தியன் நேம் வந்து இந்தியன் நேம் தான், ஓகேங்களா, ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ண போகிறாங்களா ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தேன், மெயில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை வந்தது, நம்ம வந்து நாளைக்கு நம்ம காலில் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. காலைல ஒரு 8:00 மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, யூஎஸ்ல இருக்கனால 8:00 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரெடி. ஓகே,
ஸோ இதே மாதிரி ஜூம் கால் தான் ஷியாம் அவர் ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணி அப்புறம் சொல்லுங்க மோகன் அப்படின்னாரு. ஐ வாஸ் மை செல்ஃப் யூ நோ லைக் ஐ வாஸ் லைக் திஸ் நோ நான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஹவ் ஐம் கோயிங் டு இன்ட்ரோ மை செல்ஃப் இன் இங்கிலீஷ் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க மோகன் அப்படின்னு சார் நான் ரொம்ப பதிரிக்கிறேன் சார் தமிழ் நான் சென்னை தானே ஆக்சுவலாக வந்துட்டு உங்க பேர் பார்த்தேன் இப்போ நம்ம ஊர் பையன் உடனே பேசலான்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா அந்த ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் பண்ணது பாத்தீங்களா நம்ம ஊர் மக்கள் கூட. ஸோ அதனால தான் வந்துட்டு லைக் ரொம்ப ஹாப்பி இந்த பேர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலா. சூப்பர் மோகன், நைஸ் நைஸ், வெரி நைஸ். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினரல் ஜேர்னி கிடையாது இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டர்பிரினரா இருந்திருக்கீங்க, ஒரு ரெண்டு கம்பெனிஸ் ரன் பண்ணிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எங்கேயிருந்து ஆரம்பிச்சது? சென்னைக்கு வந்து வேலைக்காக வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ பேக்கும் இந்த சென்னைக்கு வேலைக்கு வந்ததுக்கும் நடுவில் இவ்வளோ ஒரு 10 வருஷம் கேப், 15 வருஷம் கேப் இருக்கு. ஸோ அந்த டைம்லலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எனக்கு கோடிங் நாலேஜ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு வந்து தீபக்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து காலேஜில் இருக்கான். ஓகே, காலேஜில் இப்போ நாங்கள் விஆர் ஸ்டில் விஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அவனுக்கும் அந்த கோடிங் நாலேஜே இருக்காது. ஓகே, அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கும் போது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நம்ம பேசாமல் நம்ம டிசைனில் போயிடலாம் அதான் ஆப்ஷனு. ஓகே அப்படின்னு முடிவு பண்ண சென்னைக்கு வந்தோம் உண்மையை சொன்னோம்னா. ஸோ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கரியர் வந்து ஒரு டிசைனராக வெப் டிசைனராக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போ ஸ்லோவாக வந்து லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருக்கு. அப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம். ஸோ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆனேன் ஆக்சுவலாக. ஓகே, இதை விட அது கொஞ்சம் பெரிய கம்பெனி ஓகேங்களா. ஸோ அந்த நேம் நிறைய விஷயங்கள் நேமே சொல்ல முடியாது. ஓகே, பிகாஸ் வந்து பயங்கரமான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய். ஓகே, ஒரு செகண்ட் கம்பெனி எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட நான் போகிறேன். ஓகே, 2,000 ரூபீஸ் எனக்கு சேலரி. ஸோ ஆனால் அங்கே வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸ் கம்பெனியில் சின்ன சின்ன வெப்சைட் தான் பண்ணுவாங்க. இந்த புது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைனமிக் வெப்சைட்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஆப் கிடையாது ஆக்சுவலாக, சாரி, டைனமிக் வெப்சைட் இ காமர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக நான் ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக, நிறைய கற்றுக்கணும், நமக்கு சேலரி ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை கற்றுக்கணும். அப்போ நான் கற்றுட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 நாள் கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். என் பாஸ் வந்து அவர் கேபினிங் என்னை கூப்பிட்டார். அப்போ நான் ரொம்ப கேஷுவலாக வந்து போனேன். போயிட்டு சொல்லுங்கள் சார், மோகன், வி ஆர் நாட் ஹாப்பி வித் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் சார். ஆமாம், இங்கே வந்து இல்லை நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியாது. ஐ செட் சார் சாரி, நான் வந்து இதுக்கு மாதிரி வேலை பார்த்தது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் தான் பண்ண கம்பெனி, எனக்கே தெரியுது நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன்ட்டு. எனக்கு சான்ஸ் கொடுங்க சார், நான் கண்டிப்பாக நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறனால முடியும், ப்ளீஸ் கிவ் மீ சான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை மோகன், வாய்ப்பே இல்லை, சான்ஸ் கிடையாது, ரொம்ப கஷ்டம் உங்களை வச்சு நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நான் யோசித்தேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து இந்த அளவுக்குலாம் மெச்சூரிட்டி அப்போ நமக்கு இருக்காது. ஓகே, அப்போ தான் வில்லேஜ்லேருந்து சென்னைக்கு வந்து கொஞ்சம் நாள் தான் ஆகுது சரிங்களா. அப்புறம் என்னவா சொன்னேன் அப்படி சொன்னேன், சார் ஒன்று பண்ணலாம், என்னை ஃப்ரெஷர் ஆக்கிடுங்க. ஓகே, ஐ ஆம் ரெடி டு ஜாயின் அஸ் அ ஃப்ரெஷர், எனக்கு நீ சேலரி தர வேண்டாம் சார், நான் கற்றுக்கிறேன், 3 மாதம் நான் வந்து கற்றுக்கிறேன். அப்போ வந்து இல்லை நோன் சொல்லிட்டேன். சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த கண்ணை சிமிட்னு வச்சிங்களேன், கண்ணீர் கீழே விழுந்துடும், அப்படி கண் அப்படி நிறைஞ்சிருச்சு கண்ணீர். ஓகே, அந்த அந்த நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக நம்மளை டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத என் மனசு ஏற்றுக்க முடியல. ஆப்வியஸ்லி நமக்கு அந்த கோபம் வராது, அப்போ அழுகு தானே வந்தாங்க. அப்போ கண்ணை சிமிட்டோம்னா கண்ணீர் கீழே விழுந்துடும், அழுதுட்டோம் அப்படின்னா அது வேற நமக்கு பெரிய கௌரவ குறைச்சி வேற. அப்படியே கண் அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறேன் சார். ஓகே சார், என்னால் மேனேஜ் பண்ண முடியல. சரி சார், நான் நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு வரேன். நாளையிலேருந்து இல்லை, இப்போ நீ வெளில போ அப்படின்னு. அது இன்னும் ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. உடனே அவர் ஓப்பன் செக் எழுதி 6,000 ரூபாய் நல்ல ஹவர் செக் எழுதி என் கையில் கொடுத்து ஓப்பன் செக் கொடுத்தா நீ போய் கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கோ, நீங்கள் போய் கிளம்ப. அப்போவே ஸ்பாட்ல அங்கேருந்து சிஸ்டம் கூட எனக்கு போக விடலை அப்படியே அமிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த பேங்க்குக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஓகே, வெளில வந்து அப்படியே பயமாக அழுதுட்டு நடந்து போயிட்டே இருக்கேன் அந்த பேங்க் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். எனக்கு போகும்போது என் மைண்டில் வருது ஒன்றே ஒன்று தான், ஓகே இந்த பெயினை வந்து நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஓகே, இனிமேல் வாழ்க்கையில் நம்மளை யாருமே ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணி யோசிச்சே போகிறேன். அப்போ நானாக சொல்லிக்கிறேன், உன்னை யாரும் ஃபயர் பண்ணக்கூடா, அப்போ நீ தான் ஓனராக இருக்கணும் அப்படி என் மைண்டில் தோணும். பேசாமல் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னு அந்த அந்த மூமெண்ட்டு தான். அந்த ஆஃபீஸ்க்கும் அந்த பேங்க்குக்கும் நான் இடைப்பட்ட நடத்து போன பார்த்திங்களா, அந்த இடைப்பட்ட நேரத்தில் முடிவு பண்ணது தான் ரோம் சாஃப்ட். ஓகே, நேரம் போனேன், காசு எடுத்தேன் ஓகேங்களா,
நேரம் ரூமுக்கு வந்தேன், நல்லா ரெண்டு பிரியாணி சாப்பிட்டேன், நல்லா அவனுக்கு ஞாபகம் இருக்கு, பிரியாணி சாப்பிட்டேன், போய் ரூமுக்கு போய் தூங்கிட்டேன். ஓகே, தூங்கிட்டு ஒரு சாயங்காலம் எழுந்திரிச்சு நான் கூகுளில் வந்து டைப் பண்ணேன், கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி, ஹவு டு டேக் ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட், இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் டேலேருந்து நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ ரோம், இப்போ ROAM ரோம் சாஃப்ட்வேர் தான் எங்களோட கம்பெனி. ஆக்சுவலாக வந்துட்டு லைக் எங்களுக்கு ஒரு சர்ச், பேசிக்கலி கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ரோம் ROAM அப்படின்னா ராக் ஆஃப் ஏஜஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்ச் பேர். ஓகே, ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி வந்தனால வந்துட்டு லைக் ரோம் சாஃப்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நான் வந்து ஐ மேட் அ ப்ராமிஸ் டு த காட் சேயிங், இந்த கம்பெனியிலேருந்து வர்ற ப்ராஃபிட் 50% ஆஃப் ப்ராஃபிட் வில் கோ டு த போர் பீப்புள், எக்ஸ்பெஷலி எஜுகேஷன் சைட். அப்படி டெடிகேட் பண்ணி ஆரம்பித்த கம்பெனி தான் ரோம் சாஃப்ட். ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனி ஃப்ரீலான்ஸில் தான் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே என் மைண்ட் எப்படி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு 500 விசிட்டிங் கார்டு அடிச்சிட்டேன், மோகன் ப்ரோ டிசைனர் அட்ரஸ்லாம் போட்டு ஒரு 500 விசிட்டிங் கார்டு. எங்கெல்லாம் வந்து யாரா ஒருத்தர் ப்ரொஃபஷனலாக இன் பண்ணி ஷர்ட் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகே வந்து ஃபார்மலாக யாராவது ட்ரெஸ் போட்டுருந்தாங்கன்னா என்னை பொறுத்தவரை அவங்க பிஸ்னஸ் மேன். உடனே ஓகே, ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது யாரெல்லாம் பார்க்குறோமோ, ஓகே சார் டேக் மை கார்டு, ஐம் வெப் டிசைனர், ஏதாவது ப்ராஜெக்ட் தண்ணி கொடுங்க, நான் வந்து ஒரு 10,000-20,000 ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்போம் சார். 500 கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க ஷாம். ஓகே, உண்மையை சொல்லணும் யாருமே கால் பண்ணவே இல்லை. ஓ ஆமா, ஸோ வந்து ஏமாற்றமா இருந்தது. ஆக்சுவலா எந்த வருஷம் மோகன் இது? இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 2008 லாஸ்ட்ல. ஓகே ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து நமக்கு நம்ம பண்ண மிஸ்டேக் தான் நம்ம கத்துப்போம், சரி நம்ம அப்ரோச் வந்து ரொம்ப தப்பா இருக்கு, இட்ஸ் நாட் அ ரைட் வே டு அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த எஸ்இஓ பண்றது, வெப்சைட் ரெடி பண்றது, எனக்கு சொந்தமா வெப்சைட் ரெடி பண்றது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு மிஸ்டர் எம் பி நிர்மல்னு ஒருத்தர் இருக்காரு, ஆக்சுவலா எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல், அதாவது என்விரான்மெண்ட் ரிலேட்டட், அவரை மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது ஆக்சுவலா. ஓகே, என் ஃப்ரெண்டு பிரீத்த மூலியமா நான் அவரை மீட் பண்ணேன். சார் பார்த்துட்டு என்னை ரொம்ப பிடிச்சி போய், எங்கேருந்து வரீங்க கேட்டார், நான் சொந்த ஒரு நம்ம அந்த வில்லேஜ் டாக் தானே, ஓகே அங்கேருந்து வர சார் அப்படியா, சரி எனக்கு வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் வந்து அவருக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்தாரு, கான்செப்ட் ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்தேன், அது ரொம்ப பிடிச்சி போய் அவர் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உண்மையை சொன்னால் இன்னைக்கு நான் வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு மிஸ்டர் எம் பி நிர்மலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் தான் ஆக்சுவலாக. அப்புறம் அவர் கொடுக்குற லீடில் நம்ம போய் வெப்சைட் பண்ணுறோம்ல, அப்படியே போனோம் போனோம். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு தீபக் ஐடியா கொடுத்தானே டிசைனரை போயிடலான்னு சொல்லிட்டு. ஓகே, நாங்களாம் ரூம் எட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் ஒர்க் எடுப்பேன், நாங்கள்லாம் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் ரூம் வந்து டபுள் பெட்ரூம் ரூம் ஆக்சுவலாக, அதில் வந்து ஒரு ரூமை வந்து இதுக்கே டெடிக்கேட்டாக வச்சுட்டு அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் வந்து வெளியில் போய் ப்ராஜெக்ட் எடுக்கிறது, பேசுறது, இங்கே வந்து நைட் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நான் தீபக் மணி பாலா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ரோம் சாஃப்ட்வேர். பியூர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி. அப்புறம் வந்து என்ன பண்ணோம், ஒரு ஆஃபீஸ் எடுத்து, ஒரு ஆஃபீஸ் இல்லை ஆஃபீஸ்க்குள்ள ஒரு ஆஃபீஸ் இருந்தது, அதுக்குள்ள நமக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அங்க வந்து ஒரு எம்ப்ளாயி, ஒரு நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நான் சொல்லி கொடுத்தீங்கன்னா டிசைன், ஒரு பிஹெச்பி டெவலப்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணதான் ரோம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ், ஒரு எம்ப்ளாயி வச்சு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து அந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு 200 பேருக்கு நம்ம வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் ஓகே, ஸோ எங்களுக்குன்னு ஒரு எனக்குன்னு ஒரு கிரிட்டீரியா இருக்கு. ஓகே, சவுத் சைடுந்து வரணும். ஓகேங்களா, 70% மார்க் வந்து கீழே எடுத்துருக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா 80% மேலே மார்க் எடுத்தானா அவனுக்கு எங்கேயாலும் வேலை கிடைச்சோம் எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ நம்மளை மாதிரி ஒருத்த வந்து சவுத் சைடு வந்து கஷ்டப்படுறனா அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்போ யாராவது வந்து எங்கள் அப்பா வந்து ஃபார்மன் சொன்னால் போதும், உடனே வேலை எதுவுமே கேட்கிடு, பேசிக்காக அந்த எபிலிட்டி கற்றுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கா நான் செக் பண்ணுவேன், எனக்கு ஓகே அப்படின்னா உடனே நம்ம ஹையர் பண்ணுவேன். இப்போ வந்து ரோம் சாஃப்ட் இஸ் டூயிங் ரியலி குட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பையில ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறேன், என்னுடைய ஒய்ஃப் சோஃபியா அவங்க தான் வந்து அந்த கம்பெனி வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ சோஃபியா அவங்க தான் மேனேஜிங் டைரக்டர், சுப்புலட்சுமின்னு ஒருத்தர் இருக்காங்க, சி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆப்ரேஷன்.
கவிதான்னு ஒருத்தர் இருக்காங்க ஹெச்ஆர். ஸோ ஒரு உமன் என்டர்பிரனருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. சூப்பர் நைஸ். ஸோ அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, பிஸ்னஸ் கோயிங் ரியலி குட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த யூஏஇ போனது, அங்கே ஸ்டார்ட் அப் பண்ணது அதெல்லாம் அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2018 ஓகே, எங்கள் அப்பா வந்து இட்ஸ் ஃபிஷர்மேன் ஆக்சுவலாக. ஓகே, நான் சொன்னால ராமேஸ்வரத்துலேருந்து இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து துபாயில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சார்ஜாவில் இருக்கிறாங்க, என்னுடைய சிஸ்டர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, 2018 வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா கேஷுவலாக அங்கே போயிருந்தேன் ஆக்சுவலாக, துபாய்க்கு போயிருந்தேன், ஷார்ஜாக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபின்டெக் ஈவெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு மாலில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஆக்சுவலாக. சரி, லைக் நம்ம ரோம் ஷாப் தானே, அப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் இருந்தோம். எனக்கு நல்லா அவங்க இருக்குது, அந்த டைமில் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து பயங்கரமாக இருந்தது நம்ம ஆஃபீஸ்க்கு. அந்த மந்த் சேலரி கொடுக்க கூட முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே, நம்ம வந்து போய் ஏதாவது பிச் பண்ணலாம், நம்ம வந்து டெவலப்மெண்ட் கம்பெனி இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பிச் பண்ணலாம். ஓப்பன் ஈவெண்ட்டு தான் அது ஆக்சுவலாக. அப்படி தான் வந்து நான் வந்து என்னுடைய ரோம் ஷாப் கார்டு எடுத்துகிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போனேன் ஆக்சுவலாக. ஓகே, அந்த மாலில் அப்போ நிறையா ஃபின்டெக் ஸ்டார்ட்னா பியூர் ஃபின்டெக் ஈவெண்ட்டு தான் ஷாம் அது. அப்போ நிறையா ஃபின்டெக்ஸு, டிஜிட்டல் வாலெட்டு, பேமெண்ட்ஸு, அந்த மாதிரி வந்து நிறையா பூத்லாம் இருந்தது. அப்போ நான் போய் பிச் பண்ணேன். பிச் பண்ணும்போது அங்கே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் பேர் தான் மிஸ்டர் ஒமர் பின்பத். ஓகே, ஸோ ஒமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் மை கோஃபவுண்டர் ஃபார் த யூஏ ஸ்டார்ட் அப். ஓகே, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனுங்க. ஓகே, ஸோ ஐ நெவர் எவர் மெட் சச் அன் ஆசம் பர்சன் இன் மை லைஃப் லைக் ஒமர். ஓகே, இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அண்ட் அவர் வந்துட்டு என்கிட்ட பேசினார், ஓகே ப்ரோ எங்கேருந்து வரீங்க, வெரி ஃப்ரம் ஐ ஆம் ஃப்ரம் இந்தியா, என்ன சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கா. ஓகே ஓகே, ஆக்சுவலி ஐம் லுக்கிங் ஃபார் அ கம்பெனி டு டெவலப் மை ப்ராடக்ட், ஷால் வி டிஸ்கஸ் டுமாரோ அப்படின்னு கேட்டேன். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் பிளேஸ் என்ன? ஏன் ஓகே ஓகே, அப்போ சொன்னார் நாளைக்கு இந்த இடத்துல இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்துங்க, வி வில் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஐ செட் ஓகே. அப்போ அதே மாதிரி வந்து அவர் சொன்ன மாதிரி இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ அவர் வந்தார், அவருடைய கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தார். ஓகே, அது என்னென்னா ஒரு பேமெண்ட் கேட்வே தான் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு யூஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 காம்பிடேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அரப் கண்ட்ரில உங்களுக்கு அவங்களோட பேங்கிங் ஸ்டைலே டோட்டல் டிஃப்ரெண்ட், ஸ்டில் தே ஆர் ஃபாலோயிங் ஓல்ட் ஸ்கூல் ஆக்சுவலா. ஓகே, ஸோ ஒரு கேட்வேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆன் போர்டிங் வந்து ஸ்டில் தேர் டூ இட் பேப்பர் பேப்பர் தான் சைன் வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இஸ் சேயிங் லைக் யூ நோ ஐ வாண்ட் டு டெவலப் அ ஸ்டார்ட் அப் த பேமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு என்னெல்லாம் பண்ணணும். ஓகே, கவனிக்கிறேன், நம்ம வந்து பியூர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கோம். ஓகேங்களா, $10,000 கிடைச்சா கூட எனக்கு வந்து நான் அந்த மந்த் நான் ஓட்டிடுறேன். ஓகே, அந்த ஒரு ஆர்வத்தில் நான் உட்காந்துருக்கேன் அவர் முன்னாடி. அப்போ ஒமர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு அவர் கான்செப்டை எப்படி பண்ணணும். என் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா ஸ்கோப் பெருசாக பெருசாக $10,000, $20,000, $30,000 அப்படின்னு நான் கால்குலேட் போட்டே இருக்கேன், நம்ம எவ்வளோ கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓகேவா, போயிட்டு இருக்கு அமௌண்ட் போயிட்டு இருக்கு, 50,000, 6,000 போயிடுச்சு, பெரிய ப்ராஜெக்ட். அப்போ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே என்கிட்ட சில ஃபீட்பேக் கேட்டாரு. நான் சில ஃபீட்பேக்லாம் சொன்னேன், இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். ஓகே ஓகே, இந்தியாவில் வந்துட்டு லைக் விஆர் டெக்னிக்கலாக ரொம்ப அகடாக இருக்கிறனால நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன். யூ ஆர் டோட்டல் இம்ப்ரெஸ்ட் வித் மை ஐடியாஸ். முடிச்சோடனே ஹீ சே, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஐ டோன்ட் நீட் யூ அஸ் அ வெண்டர், ஓகே தென் ஐ நீட் யூ அஸ் அ கோ-ஃபவுண்டர். வாவ், நம்ம வந்து பண்ணலாம் நம்ம அந்த என்டர்பிரனர் ஸ்பீட் தானே எப்பவுமே நமக்கு. ஓகே, ஸோ நான் வந்து எப்பவுமே அடிக்கடி எல்லாத்தையும் சொல்றது வந்து டேக்கிங் நோ ரிஸ்க் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் அவர் லைஃப். ஸோ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே நோ நோ இஷ்யூஸ். அப்போ தென் நெக்ஸ்ட் டே வில் மெட் அகெயின், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம், 50-50 அக்ரிமெண்ட். ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டேக் கேர் த பிஸ்னஸ். ஓகே, இன்வெஸ்ட் ஃபார் த பிஸ்னஸ். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி டெக்னாலஜி எல்லாமே நான் தான் இன்வெஸ்ட் பண்ணும், நான் தான் ரெடி பண்ணுவேன், கேட்ச் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நெக்ஸ்ட் மீட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நான் வந்துட்டுருக்கேன். ஃப்ளைட்டில் வந்து வரும்போது என் மைண்டில் ஒரு யோசனை ஓடிட்டு இருந்துச்சு, என்னென்னா நம்ம கரெக்டான முடிவு எடுத்தோமா, இல்லை அவசரப்பட்டு ஓகேன்னு சொல்லிட்டோமா, நம்மகிட்ட காசே இல்லையே, நம்ம எப்படி வந்து ஒரு டீம் அசம்பிள் பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு வருஷம் டெவலப் பண்ணணும் எனக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட்.
எப்படி பண்றதுன்ட்டு எனக்கு டபுள் மைண்ட் ஆயிடுச்சு. என்ன நம்மளும் நார்மல் ஹியூமன் பீங் தான் பார்த்தீங்களா. அப்ப யோசிச்சா வர்றேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், பேசாம உமருக்கு ஊர்ல போயிட்டு திருப்பி கால் பண்ணி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிடலாமா, கன்வின்ஸ் பண்ணிடலாமா, நான் எனக்கு வந்து எனக்கு காசு கொடுத்துட்டு நான் பண்ணி கொடுத்துறேன் சொல்லிடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் யோசிச்சேன், ஃப்ளைட் சென்னையில லேண்ட் ஆகும் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிவு பண்ணிடணும் எந்த ரூட் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு. அப்படி யோசிக்கும் போது ஓகே ஜஸ்ட் கோ அஹெட் அஸ் எ கோ-ஃபவுண்டர் என்ன வருதுன்னு பாத்திரலாம் அப்ப முடிய மாட்டேன். ஓகே ஏன்னா வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன் ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து ஒரு டீல் சைன் பண்ணிருக்கேன் கோ-ஃபவுண்டரா இவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வரும். சரி இப்போ சொல்றேன் ஷாம் எங்கெல்லாம் சொல்லுவேன், நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்க காரணம் என் ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ரீசன் ஆச்சு. ஓகே ஸோ அவங்க வந்துட்டு லைக் ஜஸ்ட் கோ அஹெட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் சேவிங்ஸ் இருந்தது. ஏன்னா என்னுடைய சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணிப்போம், ஐ மீன் பர்சனலாக யூஸ் பண்ணிப்போம். என் ஒய்ஃப் சேலரி எப்போவுமே ஒரு சேவிங்ஸாக தான் வச்சுருந்தோம். ஓகே அவங்க சொன்னாங்க டேக் மை ஹோல் மணி ஓகே ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆஃபீஸ் வந்தேன், ஒரு டீம் சூப்பர் டீம் பிக் பண்ணோம், ஒரு டீம் அசம்பிள் பண்ணோம். ஒவ்வொரு ஒரு வாரம் கழிச்சு இந்தியா சென்னைக்கு வந்தார். ஓகே ஸ்கோப் இன்டர்வியூ பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் சொன்ன மாதிரி நான் இங்க லோக்கல்ல நான் கத்துக்கிட்ட மாதிரி நம்ம இந்தியால டெக்னாலஜி கத்துக்கிட்டது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன் போயிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோஷியோட கம்ப்ளீட் டெக்னாலஜி நம்ம சென்னையில் டெவலப் பண்ணுதான். ஓகே நைஸ். ஸோ அது மாதிரி லைக் அவர் பிஸ்னஸ் ஒம்பர் ஃபுல்லாக பிஸ்னஸ் பார்த்துட்டாரு, நான் டெக்னாலஜி ஃபுல்லாகவே பார்த்துட்டேன். ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூஏயில் வந்து ஒரு பர்சன் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஆக்சுவலாக அவர் வந்து என்ன பண்ணார், மெர்ச்சன்ட்டாக ஆன்போர்ட் பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. ஓகே மெர்ச்சன்ட்டாக ஆன்போர்ட் பண்ணிவிட்டு ஹி கால்ட் ஒமர், ஒமர் வர சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நீ வாங்க நம்ம மீட் பண்ணோம். ஏன்னா அது ஸ்லாஸ் காஃபி அப்படின்ட்டு ஒரு பிராண்டு, யூஏஇ பிராண்டு, லோக்கல் பிராண்டு. அவங்க வந்து தே ஆல்ரெடி ஹேட் ஒரு 18-19 பிரான்ச்சஸ் இருந்தது யூஏஇ. ஸோ ஓரளவு நேமான ஒரு பிராண்டு தான், உமருக்கே தெரியும் அந்த நேம். அப்புறம் வந்து உமர் என்கிட்ட சொன்னார் ஆக்சுவலாக ஒரு பெரிய மெர்ஜன் ஆன்போர்ட் பண்ண போகிற மூவான் நான் எனக்கு மீட்டிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓகே ஜஸ்ட் கோ. அப்போ அவரை போய் மீட் பண்ணி உட்காந்துட்டு இவர் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணாரா உமர் டெமோ மாதிரி காமிக்கிறது. அவர் கையை வச்சு லேப்டாப் அவர் க்ளோஸ் பண்ணார், க்ளோஸ் பண்ணிட்டு சொன்னாரா உமர் நான் வந்து மெர்ச்சன்ட் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு உன்னை கூப்பிடல, பின்ன எது கூப்பிட்டீங்க, ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் ஃபெலோஷி. ஓகே என்ன சொல்லியிருக்காரு, அவனை ஷாக் ஆகிட்டான். ஏன்னா வி வர் நாட் ரெடி ஃபார் ஃபண்டிங் தட் டைம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ எனக்கு அங்கேருந்து உடனே கால் பண்ணேன் உமர். ஓகே ஐ ஸ்டார்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன் தான், நம்ம என்ன சொல்கிறா நம்ம முதல்ல கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஷாம், எதுவுமே பார்க்கல வர ஆக்சுவலா. ஹி ரிட்டன் ஹாஃப் அ மில்லியன் டாலர் செக். ஓகே ஹி வாண்ட்ஸ் டு கிவ். ஓகே அவர் ஆனால் வந்து உமர் அப்போ அந்த செக் எடுக்கல, இல்லைங்க இது ரொம்ப டூ அர்லி, கிவ் மீ சம் டைம் டு டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே உமர் ஐ ஐ ஹேட் அ நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருந்தது, டிஸ்கஸ் பண்ணிட்டு வி டுக் த மணி ஆக்சுவலா. ஓகே ஓகே நைஸ். நெக்ஸ்ட் மந்த் அந்த 2019 செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பர்ல ஹாஃப் அ மில்லியன் டாலர் வந்து சீட் ரவுண்ட் வந்து நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஃபெலோஷிக்கு. ஓகே ஓகே ஸோ ஃபெலோஷி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஆஃப் த டாப் ஓகே ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் இன் யூஏஇ. எங்களுக்கு வந்து வி காட் அவார்ட் ஃப்ரம் ஃபோர்ப்ஸ் மேகசின், டாப் 20 ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் இன் என்டையர் மிடில் ஈஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே ஃபோர்ப்ஸ் மேகசின்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் கூட இருக்கு மோகன். ஓகே $10 million valuation ல ஃபண்ட் ரைஸ் பண்ணோம்.
தட்ஸ் கோயிங் ரியலி குட். நான் என் லைஃப்ல வந்து எடுத்த சில நல்ல முடிவுல அந்த முடிவும் நான் அன்னைக்கு வந்து உமரை கன்வின்ஸ் பண்ணி நான் ஒரு வெண்டாரா கூட போயிருக்கலாம், ஸோ டெவலப்மெண்ட் கம்பெனி கூட போயிருக்கலாம், என்ன பண்ணிருக்கேன் $50,000 ரன் பண்ணிருக்கேன். என்ன நல்லாவே தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன். Okay, he's the, like, he's the father of payments actually in Indian ecosystem. So vandu enakku vandu avarude or mentor mari enakku varu actually. Na eppovume avaru inna kuda na vandu avarude LinkedIn la na vandu follow pannu. Appa na fellowship launch pannadukku appra out of my own interest I connected via LinkedIn Amrish. Okay. Appa avarku vandu or message amichirundha Amrish ku. Amrish ku vandu amichittu indha mari Amrish paarenga like UAE la vandu or startup on start pannirukken. Give your feedback appa. அவர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே ரிப்ளை பண்ணியிருந்தார் உடனே. அவ்வளோ பெரிய ஆள் ரிப்ளை பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. பட் மோ நான் சைட்டு பார்த்தேன், இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். பட் ஒரு ஒன் யூ கன்சிடர் இன் இந்தியா மார்க்கெட் இஸ் வெரி பிக். நீங்கள் யூபிஐ நீங்கள் ஏன் வந்து இந்தியா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு சொன்னார். எனக்கு கிடையாது நம்ம இப்படி சொன்னால் அவர் இப்படி வராரு, அதுதான் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆக்சுவலாக. நைஸ். சோ அதுக்கப்புறம் தனியா ஒரு டீம் இங்க போட்டு இப்போ போய் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணி அப்படிதான் பண்ணோம். சோ வந்து இப்போ 2019 லாஸ்ட்ல நான் இங்க சென்னையில் இருக்கும்போது அப்புறம் நான் வந்து சரி ஜெய் கால் பண்ணேன் என்னோட கோ-ஃபவுண்டர். ஜெய் கால் பண்ணிட்டு இம்மா ஜெய் ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து அவர் வேற லெவல் ஆக்சுவலா, அவர் ரொம்பலாம் பேச மாட்டார், ஒரு வார்த்தையும் பேசுவார், பக்கா பேசுவார். ஓகே கோ ஹெட் அப்படின்ட்டார். நோ யூ வெரி வெல், ஓகே ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டாரு. உடனே நாங்கள் வந்துட்டு ஒரு டீம் தனியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து என்னுடைய சொந்த சேவிங்ஸ்லாம் உள்ளே போட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன்.